ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு லவிட்ரிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷாப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ரீசெண்டாக வந்து பெட்ஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூனிக்கான ஷாப்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அது மாதிரி இது வந்து நம்மளோட எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டாவது ஷாப் வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏசியன் ஏர்கன்ஸ் இந்த கடை வந்து மாதவா லஞ்ச் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ஒட்டின மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் தான் இருக்குது. இங்கே வந்து லைசன்ஸே இல்லாமல் நம்ம வந்து கன் வாங்கலாம். பட் எல்லாமே வந்து ஏர்கன்ஸ் தான், ரியல் கன்ஸ் கிடையாது. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்கு அப்புறம் சேஃப்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 18+ இருந்தால் போதும், எல்லா கன்ஸுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். லைசன்ஸு எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் அண்டு இந்த ஷாப் எங்கே இருக்குது அது ஒரு லேண்ட்மார்க் சொல்லிடுங்க. அண்டு உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி இருக்கும்ல. என் பேர் அஸ்வின். நான் வந்து இந்த பிஸ்னஸில் நான் ஆரம்பிக்கல, இது இதனுடைய கிராண்ட் ஃபாதர் கிரேட் கிராண்ட் ஃபாதருடைய ஷாப்பு. அண்டு நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்ரு, 3 times நேஷ்னல் சாம்பியன் நான் ஷூட்டிங்கில். பிஸ்னஸில் நான் ஒரு 6 years இருக்கேன். லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து வேர்ல்டில் இருக்கிற எந்த கன்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். ஆனால் அவைலபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மாடல். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு சீசனில் சில மாடல்ஸ் வரும், சில மாடல்ஸ் போகும். ஸோ அந்தந்த டைமில் என்னென்ன இருக்கோ நம்ம வந்து அதை டீல் பண்ணிகிட்டே இருப்போம். பர்டிகுலராக ஷூட்டர்ஸ்னால் அவங்க வந்து ஷூட்டர் ஐடி இருக்கணும் கண்டிப்பாக. இருந்ததுன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, பிஸ்டல் ஆர் ரைஃபிள் என்ன மாதிரி கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி இம்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த மாதிரி கன்ஸ்லாம் வந்து யார் மாதிரிலாம் வந்து வாங்குறாங்க? இது ஒரு பேசிக் யூஸ் என்ன? ஓகே, இது வந்து உங்களுக்கு யார் வேணாலும் வாங்கலாங்க. எனக்கு வந்து ஒரு 10 years குழந்தைங்களுக்கு கூட வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 80 years 90 years வயசானவங்க கூட வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஷூட்டிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ்க்கும் சரி, 8 குழந்த கூட வந்து ஷூட்லாம், 50 வயசு 70 வயசு ஆளு கூட வந்து ஷூட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், இப்போ இந்தியன் மேக்கில் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் வந்து காட்டுறவங்களுக்கு. இது வந்து பிளாங்கா என்னுடைய பேர். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஆப்ரேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இது லிவர் வந்து இங்கே இருக்கிற லிவர் பார்த்தீங்களா, இந்த லிவர் வந்து இப்போ நீங்கள் கீழே இப்படி இறக்கணும். இறக்குனீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே, ட்ரிகரில் கை வைக்கக்கூடாது, இப்படி இழுத்துட்டு அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா சேஃப்டி லாக் அண்ட் மேக்சின் ஓப்பன் பண்ண முடியும். லாக் பண்ணிட்டோம், பண்ணிவிட்டு இந்த கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேக்சின் ஓப்பன் ஆகிடும். இங்கே நீங்கள் பெல்லெட்ஸ் ஆர் பிபிஸ் ரெண்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிபிஸ்க்கு நம்ம ஒரு 2 BBs எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம இங்கே மேலே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு தென் இப்போ சேஃப்டி ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஷூட் பண்ணுறது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுத்த ஷாட்டு மகன், அவ்வளோ கண்டினியூஸாக. ஆமாம், கண்டினியூஸாக நீங்கள் 18 வந்து நீங்கள் இதில் 18 BBs வந்து நீங்கள் போடலாம். இதோட ப்ரைஸ் என்ன? இது வந்து இப்போ வந்து இதோடைய MRP வந்து 6500 வந்து இருக்குது. அண்டு இதோட ப்ரைஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, அது என்ன ஃபைனலைஸ் ஆகலை. இப்போதைக்கு இது 6500 இதோட MRP. இப்போ இன்னொரு ப்ராடக்ட் இது காட்டுற பாருங்க. இது வந்து டெமோக்கு யூஸ் பண்ணுற பீஸ் இது. இது வந்து ரொம்ப பேசிக் பிகினர்ஸ், இது 2500 வரும். இது இந்தியன் மேக்கர் தான் இது. ஸோ இது வந்து பிரேக் பேரல் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து ரியர் சைட் அண்ட் ஃப்ரண்ட் சைட்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இது. இப்படி டேப் பண்ணிவிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணணும். இங்கே நம்ம பெல்லட்ஸ் போட்டு இன்சர்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, பெல்லட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபயர். அவ்வளோதான்.
ஆமாம் ஜஸ்ட் ஆயில் அது அது போயிடும் அது ஃபியூ ஷார்ட்ஸ்க்கு அப்புறமா அது உங்களுக்கு போயிடும் இது வந்து இல்லை உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து வேணும் அப்படின்றாங்க இதில் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறவங்களுக்கு இது வந்து தரமாக வாங்கி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அந்த ஏஜ் இருக்கிற கிட்ஸ்க்கெலாம் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இம்போர்ட்டடில் வால்த்தர் பிஸ்டல் இது மேட் இன் ஜெர்மனி இருக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இது ஃபுல் மெட்டல் பாடி ட்ராப் டவுன் மேக்சின் 8 ஷாட்ஸ் பெல்லட் ஷூட்டு பண்ணும் இதுங்களா இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இதோடைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லிவர் இங்கே ஒன்று இருக்கும் இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் இந்த மேக்சினில் நீங்கள் பெல்லட்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டு க்ளோஸ் அவ்வளோதான் இப்படியே நீங்கள் கண்டினியூஸாக 8 ஷாட்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணால் மேட் இன் ஜெர்மனி வால்த்தர் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் கன்சீல் கேரி இவ்வளோ தான் இருக்கும் ஹார்ட் கேஸோடு வந்துடும் உங்களுக்கு போதாங்க இது வரைக்கும் நம்ம ஏர் பிஸ்டல்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ ஏர் ரைஃபிள் பார்க்குறோம் இதுவும் 177 போர்ட் தான் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் 7000 டு 14000 15000 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சும்மா ஒரு மாடல் இந்த மாடல் கிட்ட இது மிட் ரேஞ்ச் மாடல் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு காப்பிங் எஃபர்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏர் ரைஃபிள் டேப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஸ்மூத்னஸ் பாருங்கள் சும்மா ஒரு ஃபிகர்லேயே அதை பார்க் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு ஸ்மூத்து அண்ட் தான் ஆமாம் ஒன்று தான் ரைஃபிள் எல்லாமே வந்து ஒன்று தான் போட முடியும் மல்டி ஷாட்ஸ்லாம் அதுலேயும் இம்போர்ட்டட்லேயே ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகும் க்ளோஸ் பண்ணலாம் ஓகே நம்ம ஷூட் போட மாட்டோம் சத்தம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஓகே இப்போ நம்ம இந்தியன் மேக் பார்த்தோம் ரெண்டாவது இப்போ இம்போர்ட்டட்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் கம்பெனி இது டயனா ஜெர்மன் கம்பெனி இது அதுலேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்டெக்ன்ற மாடல் ஜெர்மன் நைட்ரோ பிஸ்டன் டெக்னாலஜி இது இது மாடல் நேம் பார்த்தீங்கன்னா 340 என்டெக் லக்ஸஸ் அப்படின்ற மாடல் இது லேட்டஸ்ட்டாக இப்போ வந்துருக்கு நம்மளுடைய ஷாப்பில் நிறைய பீசஸ் இருக்குது இது வேறு எங்கேயுமே கிடைக்காது அவங்க சீக்கிரம் ரொம்ப ரேர் இது மாடல் இந்த மாடலோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வுட்டு வந்து ஜெர்மன் வால்நட் வுட்டு அண்ட் இந்த ட்ரிகரை வந்து பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டு கோட்டட் ட்ரிகர் இது உங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லக்ஸுரி ஐட்டம் இது இது வந்து நம்ம இங்கே ஷூட் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா இதோட பவர் வந்து 150 மீட்டர்ஸ் போகும் உங்களுக்கு நம்ம அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் நம்ம இங்கே ஷூட் பண்ண முடியாது பட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ மற்ற கன்ஸ்லாம் நீங்கள் வந்து எய்ம் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு சீப்புக்கும் அந்த பட்டர் இதுக்கும் டிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும் இதனால ரைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த மாடலில் இப்போ பார்த்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணும் ப்ளீஸ் ஆகும் எந்த மாடலுமே வந்து இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக பேலன்ஸ்டாக இருக்காது இது பாருங்க சென்டர் ஆஃப் அந்த இது கூட வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிடிச்சிங்கன்னா அப்படியே ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கண்ணா வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் மாடல் லக்ஸுரி மாடல் இது இம்போர்ட்டட் ப்ரைஸிங் எல்லாமே வந்து உங்களுக்கு 65 to 65,000 அண்ட் அபவ் தான் வரும் இது வந்து உங்களுக்கு அது அதே ரேஞ்ச் தான் அபவ் 65 தான் வரும் இதெல்லாம் ப்ரைஸ் ஒவ்வொரு மார்க்கெட் டைம் ஏற்ற மாதிரி லைட்டாக முன்ன பின்னா ஏறும் இறங்கும் இது வந்து 70s இருக்கும் இந்த ப்ராடக்ட்
இது என்டெக்ன்றதுனால இப்போ ஸ்ப்ரிங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும், பிலோ 60 கிடைக்கும். இது என்டெக்கு, அதுலேயும் வந்து லெக்சஸ்ன்ற மாடல் இது. ஓகே, இது வந்து இம்போர்ட்டடில் ரிவால்வர் இது. ஓகேங்களா, பழைய படத்துல வரனால இது வந்து ஓல்டு மாடல் கிடையாது. இப்ப எப்படி வந்து நம்ம டூ வீலர்ல வந்து கியர் பைக் கியர்லெஸ் பைக் இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு கேட்டகரி. இன்னமும் இது வந்து ரிவால்வர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம எப்படியா ஒர்க் ஆகும், இது வந்து ஜெர்மன் மேக், இது கோல்ட் பைத்தான்ற மாடல். இது வந்து உங்களுக்கு 10 ஷாட்ஸ் வந்து ரிப்பீட்டர் மோட், CO2 கேஸ் யூஸ் ஆகும். 10 ஷாட்ஸ் வந்து நீங்க கண்டினியூஸா இப்படி லோட் ஒன்னு போடாம இதே கண்டினியூஸா நீங்க ஷூட் பண்ணி நீங்க வந்து இது பார்க்கலாம். இதுதான் இது, இது இது வந்து வெளியில எடுக்க உடனே இப்படி எடுத்துருவோம். இந்த பின் இருக்குங்க, இதை அப்படி ஸ்லைட் பண்ணி நம்ம இப்படி வந்துடும். ஸோ இதுல வந்து நம்ம பெலட்ஸ் ஷார்ட் ஃபில் பண்ணிட்டு உள்ள போட்டுருவோம். அவ்வளவுதான், ரோல் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ரோல் ஆகிடும். இங்க பாருங்க, இந்த பார்ட் வந்து ரோல் ஆகும். ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து உமன்ஸ்லாம் வந்து வாங்கி அவங்க சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஃபார் டார்கெட் ஷூட்டிங் தான். ஓகேங்களா. இன்னொன்று வந்து இந்த கேலிபர் எல்லாமே 0.177 கேலிபராக இருக்கணும்ங்களா. நம்ம ஷாப் வந்து லைசன்ஸ்டு ஏர்கன் ஷோரூம் இது. ஓகேங்களா, யார் வேணாலும் வாங்கவும் விற்கவும் முடியாது. இது நம்ம கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கணும், வாங்கினா தான் விற்க முடியும். ஸோ நம்ம ஷாப்பில் லைசன்ஸ் வாங்கி முறப்பிரகாரம் கரெக்டாக வந்து எல்லாமே வந்து நம்ம டீல் பண்ணுவோம். இல்லை ஒன்லி 0.177 கேலிபர். அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு வாங்கணும் அப்படின்னும் போது ஒரு ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி கொடுக்கணும், ஆதார் கார்டு இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி, பாஸ்போர்ட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் ஹார்ட் காப்பி ஆர் சாஃப்ட் காப்பி கொடுத்தா கூட போதும், நாங்கள் காப்பி போட்டுட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். தென் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த மாடலில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது ஒன்லி இன்டோர் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அந்த உங்கள் ஃபார்முக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் பிளேசஸில் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் வந்து வந்து இருக்கக்கூடாது. அப்போ இப்போ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஃபார்முக்கு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டோ இல்லை பேக்கில் வச்சோ நீங்கள் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து லைசன்ஸ்லாம் இது கிடையாது, லைசன்ஸ் தேவையில்லை. ஆனாலும் ஒரு கன்னை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற முறை இருக்குதுங்களா. இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தோட்டத்தில் இளநீ வெட்டுற கத்தி இருக்குது, இளநீ தோட்டம் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து அந்த அருவாளை எடுத்துகிட்டு போகிறீங்க, கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு வீசிக்கிட்டு போக மாட்டோம் இல்லையா, பேக்கில் வச்சு தானே எடுத்துகிட்டு போவோம். எனக்கு ஏன் கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது முறை கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த கன்ஸ் எல்லாம் நீங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அப்படின்னா வந்து இப்போ இது நம்ம பப்ளிக் பிளேஸில் யூஸ் பண்ணால் அது அஃபென்ஸ் தான், யூஸ் பண்ணால் இல்லை கன் பாக்ஸ்லேருந்து எடுத்தாலே அது அஃபென்ஸ் தான். பாக்ஸ்லேருந்து எடுத்தாலே மற்றவங்க பார்த்து பயப்பட தானே செய்வாங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் பிளேஸில் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, உங்கள் பேக்லேருந்து ஒரு இவ்வளோ பெரிய கத்தி எடுத்தீங்கன்னா அவங்க பயப்பட தானே செய்வாங்க, அது அஃபென்ஸ் தான் அது. ஸோ இது ஸ்போர்ட்ஸாக ஸ்போர்ட்ஸாக மட்டும் நம்ம பார்க்கணும், அதுபடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏர்கன் யூஸர் வந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வீட்டை தாண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கனால பாக்ஸ் போட்டுடணும், இது பேக்கில் வச்சிடணும், எடுக்கவே கூடாது. இப்போ ஷிப்பிங் எப்படி வெறும் சென்னை மட்டும்தானா இல்லை? தற்போதைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம், அதான் நோ இஷ்யூஸு. பட் வந்து நம்ம தமிழ்நாடு சவுத்துனா ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆமாம்.